அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஆயத்தி கிச்சனில் சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க. சின்ன சின்ன ட்ரிக்ஸோட அதுக்கு வந்து நான் இதே மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். உடைச்ச உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல, முழு உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல, உளுந்து தான் முக்கியம். இப்போ நம்ம வந்து கழுவி எடுத்தாச்சு, ஊற விட்டுருக்குறேன். அதே போல் எடுத்த அதே கப்பில் அரிசி, இட்லி அரிசி வந்து 4 கப் எடுத்துக்கலாம். அதையும் நம்ம 2 வாட்டி கழுவிட்டு 4 மணி நேரம் நாம் இதெல்லாம் ஊற வச்சிடலாம். அரிசியிலையும் உளுந்துலையும் அழுக்கெல்லாம் பெருசாக இருக்க போகிறதில்ல. 2 வாட்டி 3 வாட்டி கழுவுனாலே போதும். நான் சொல்கிறதே அதிகம்தான், அதனால் நீங்கள் ஒன்றும் மண்டையை போட்டு உடச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க, நான் எத்தனை தடவை தான் வந்து இட்லிக்கு எப்படி எப்படியெல்லாம் அரைச்சி பார்த்துட்டேன், புளிக்கவும் மாட்டேங்குதுன்னுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு தடவைக்கு மேலே மறுபடி இட்லி போட்டால் சாஃப்டாக வரவும் மாட்டேங்குதுன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் கரெக்டாக நீங்கள் உங்களோட அளவுகளையும் போட்டு செய்கிற சின்ன சின்ன ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா முதல் நாள் போட்ட இட்லி கடைசி நாள் வரைக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டையும் கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நல்லா ரைஸ் ஊறிடுச்சு. இப்போ நான் முதல்ல ரைஸை தான் நான் அரைச்சிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கும் போது பக்கத்தில் ஒரு கப்பில் வந்து தனியாக தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை தொட்டு தொட்டு தெளித்து தான் நம்ம வந்து இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வந்து மாவாட்டணும். அதுதான் ஒரு ட்ரிக்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையை வச்சு வச்சு தான் எடுத்து அந்த தண்ணியை தெளிப்போம். அப்போ நம்ம கையில் இருக்கிற சூடும் அந்த தண்ணியில் வெதுவெதுப்பாக மாற ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாக புளிச்சு தரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசியை முழுமனையாக நல்லா அரைச்சிடக்கூடாது. நீங்கள் வந்து ரவையை பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்கள் கண்ணோட்டத்தில், அந்த டைம் போது நீங்கள் ரைஸ் அரைச்சி வெளியில் எடுத்துடணும். இப்போ உளுந்தும் ரெடி ஆயிடுச்சு. உளுந்தில் வந்து நான் ஒரே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். நீங்களும் சேர்த்தே ஊற வைங்க. 1/2 கப் ஜவ்வரிசி, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அதனால நம்ம சேர்த்துக்கிறோம். அதையும் ஊற வச்சுட்டு இப்போ உளுந்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து அது கூடவே நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி தெளித்து 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 தான் நீங்கள் அரைக்கணும். அப்போ தான் நல்லா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி உளுந்து வரும். அந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு இட்லி மல்லிகைப்பூ மாதிரி கிடைக்கும். இட்லி மல்லிகைப்பூ மாதிரி கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் சூப்பராக செம்மையாக டேஸ்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துருக்குறோம் அப்படின்னு. முக்கியமான ஒன்றுனா இதுதான். இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்துட்டோம், அரிசி மாவு உளுந்து எல்லாம் சேர்த்தாச்சு. நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கல் உப்பாக இருந்தால் நீங்கள் அரிசியை ஆட்டும் போதே மாவில் சேர்த்து ஆட்டிடுங்க, அப்போ நல்லா எல்லாம் சேர்ந்துடும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நாம் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நிறைய அழுத்தமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓரளவு கீழே இருக்கிற அரிசி மாவு மேலே வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். இல்லைன்னா நம்மளோட உளுந்தில் இருக்கிற அந்த காத்தெல்லாம் வெளியேறி ரொம்ப பஞ்சு மாதிரியும் வராமல் ரொம்ப டல்லாகிடுவார் நம்ம இட்லி. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அடிக்கிற மாதிரி இட்லின்னு ஆத்துக்காரர் சண்டை போடுறாருன்னு, அந்த இட்லி வந்துடும். இப்போ வந்து இதை நம்ம நைட்டே அரைச்சி வச்சிட்டோம், காலமும் பார்க்கலாம். நான் வந்து ஃபிலிம் பண்ணி வைக்கிறேன். இங்கே வந்து குளிர்காலம், நல்ல வார்மான இடத்துல தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா புளிச்சும் வரும். இப்போ ஊர்லெலாம் அதுக்கு அவசியமே இல்லை, அடுப்பு பக்கத்தில் வச்சுட்டு போனாலே நல்லா புளிச்சிடும். இப்போ சூப்பரான இந்த காலை பொழுதில் பாருங்கள், நான் காட்டுறேன், என்னோட மாவு சூப்பராக பொங்கி இருக்குது. பார்த்தீங்களா எப்படி பொங்கி இருக்குதுன்னு. நார்மலாகவே நம்ம கையில் வந்து சூடு பதம் இருக்கும், நம்ம கையில் இருக்கிற காற்று இதெல்லாமே சேர்த்து ஒரு ஈஸ்ட் மாதிரி இது மாவோடு சேரும்போது, அதனால தான் நம்ம கையில் எப்போவுமே மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவோம். சேரும்போது சூப்பராக நல்லா புளிச்சு புசு புசுன்னு வரும். அதுதான் அந்த ஒரு ட்ரிக் கூட. இப்போ நீங்கள் ஊற்றும் போது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, இட்லி முத முறையாக பஞ்சு மாதிரி வரணும்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா கடைசி நாள் வரைக்கும், முத நாள் போட்ட இட்லி கடைசி நாள் வரைக்கும் பஞ்சு மாதிரி இருக்கிற மாதிரி உங்களால் ஊற்றி எடுக்க முடியும். தோசையும் மொறு மொறுன்னு வரும். இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இட்லியெல்லாம் ஊற்றிட்டுருக்குறோம். அதிகமாக ஊற்றாதீங்க, நல்லா பொங்கி வரும்போது வழியும்.
அளவாக ஒரு குழிக்கரண்டி அப்படி விடும்போது கரெக்டாக நமக்கு அவங்களுக்கு வெந்து வரத்துக்கும் இடம் இருக்கும். இது எல்லாமே புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு, முத முறையாக இட்லி செய்ய போகிறேன்னு யோசிக்கிறவங்களுக்கு தர டிப்ஸ் தான். இட்லி பிடிக்காமல் இருக்க முடியுமா? உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு உணவு அப்படின்னா நம்ம இட்லியை தெரிவிச்சிருக்காக பயவில்லைங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஸ்டீம் செய்கிற ஃபுட் எல்லாமே நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. இப்போ நம்ம தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். கொத்த 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 கொத்தன்னு செம்ம ஹீட்லேருந்து நம்ம இட்லியை வச்சோம்னா அந்த சூடு உளுந்து இருக்கு இல்லையா, சூப்பராக சேர்ந்து பஞ்சு மாதிரி வெந்துருவார். பார்த்தீங்களா, விசிலும் வந்தாச்சு, நல்லா வெந்துருச்சு, எனக்கு இட்லியோட வாசனையும் வருது. இப்போ நமக்கு இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடிக்கடி லேடிஸ் எல்லாம் சொல்கிறது தான், எதையும் வேணாலும் செய்கிறேன் ஆனால் இந்த இட்லி தோசை மட்டும் ரெண்டு நாளில் எனக்கு ரொம்ப குளறுபடி தருதுப்பா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக நம்ம வீட்லேயும் இட்லி ரெடியாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ பஞ்சு மாதிரி அழகாக வெந்திருக்கிறாங்க அப்படின்னு. நான் தட்டிலிருந்து எடுக்கும் போதே அவங்க எல்லாமே நானும் வரேன் நானும் வரேன்னு எல்லாம் கலந்து வராங்க. நம்ம நம்மளாம் வந்து ஊரில் பாட்டி மாதிரிலாம் துணி எல்லாம் போட்டு செம்மையாக அவிச்சு எடுப்பாங்க. ஸோ இப்போ எல்லாமே நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, நான் ஸ்டீக் கிடைக்குது, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பழகிக்கிட்டோம். இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் சூடு ஆற விட்டு எடுத்தோம்னா சீக்கிரம் வந்துடும். சூப்பராக இருக்குது இட்லி. பார்த்தீங்களா இந்த மாதிரி இட்லி நீங்களும் செய்யணுமா? கண்டிப்பாக ஆயத்தி கிச்சனை பார்த்து ட்ரை பண்ணுங்க. இப்போ என்ன செய்யறது, எல்லாத்தையும் வரிசையாக அடிக்கிட்டு நல்ல ஒரு பிடி பிடிக்க வேண்டியதான். பாருங்க, நல்லெண்ணெய் பொடி, இட்லி, பீஃப் கறி, அது கூடவே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இது எல்லாமே செம்மையா சூப்பரா செஞ்சிட்டேன். இதை செம்மையா ரசிச்சு ருசிச்சு நான் சாப்பிட போறேன். எப்பவுமே உணவுல ஒரு விஷயம் தேவைன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன், அதுதான் ஆரோக்கியம். கண்டிப்பா ஆயத்தி கிச்சனை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில சந்திக்கிறேன். பாய் பாய்.